ஹலோ ஹாய், வெல்கம் டு எனக்காக பிறந்தவழி சீசன் டூ பட்டர்ஃப்ளை காதல் எபிசோட் நம்பர் 65. வாங்க நாம்பளும் பட்டர்ஃப்ளைஸோடு சேர்ந்து நோ டச்சிங் ஃப்ரெண்டான ஆதி பாருவோட பயணத்தை சேர்ந்தே ரசிக்கலாம். ஏன் ஆதியாத்தான், என் மேலே உங்களுக்கு கோபமா அப்படின்னு பாரு கேட்குறா. அதுக்கு ஆதி, சே, உன் மேலே கோபப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி என் தலை விதின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆதி பக்கத்தில் படுத்துருக்கிற பாரு பிலோக்கு அந்த பக்கம் இருந்து கதைகள் பேச ஆதி காதுக்குள்ளே எதுவும் நுழையாமல் மியூட் மோட்டில் அவ அழகு மட்டும் அவரை கொல்லுது. ஆதி மைண்ட் வாய்ஸில், என் கனவுகளோட உருவம் நீ, என் தவத்தோட வரம் நீ பொண்டாட்டின்னு நினச்சிக்கிறாரு. தவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு, கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு, பட்டாம் பட்டாம் பூச்சி என் பக்கம் வந்து போச்சு அப்படின்னு ஆதி வாய்ஸில் பிஜிஎம் ப்ளே ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் தூங்கியும் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஆதிக்கும் பாட்டிக்கும் பாரு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இங்கேயே இருந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நான் ஊருக்கு சீக்கிரமாகவே கிளம்பணும் பார்வதி அப்படின்னு மனோரமா பாட்டி சொல்கிறாங்க. பார்வதி பாட்டியை பார்க்குறா. ஏன் பாட்டி, இன்னும் கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போனால் பார்வதி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாள்னு ஆதி சொல்கிறாரு. பாருவும் ஆமாம் பாட்டின்னு சொல்கிறா. அதுக்கு மனோரமா பாட்டி, ஆதி உன்னை பத்திரமா பார்த்துக்குவான் பார்வதி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உன்னை அவன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவான். ஆனால் அகிலாவை சரி பண்ணணும்னா அதுக்கு சீக்கிரமே ஒரு குட்டி அகிலாவை நீங்கள் அவள் கையில் கொடுக்கணும், அது மட்டும்தான் அவளை சரி பண்ண முடியும். இதை கேட்கவும் ஆதி பாருவை பார்த்துட்டு பாட்டியை கவனிக்கிறாரு. பாரு திருட்டு முலியோட பாட்டி கண்ணை பார்த்து பேச முடியாமல் குனிஞ்சிக்கிறா. பாட்டி பேசுகிறத கேட்டு கடுப்பான பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம், அட போமா, அங்கே பில்லோவை பில்லர் மாதிரி வளர்த்துருக்காங்க, நோ டச்சிங்னு ரூமுக்குள்ளே போர்ட் வேற மாட்டியிருக்காங்க, இதில் குட்டியாக கீழாவான் அப்படின்னு பேசி ஆதங்கப்படுது. ஆதி பதிலே பேசாமல் உட்காந்துருக்காரு. என்ன ஆதி, பாட்டி சொன்னது புரிஞ்சுதா, ரெண்டு பேரும் பதிலே பேச மாட்டேங்கிறீங்கன்னு பாட்டி சொல்ல, அதுக்கு ஆதி, ஆஹா புரிஞ்சுது பாட்டின்னு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. தென் ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஆதி எஸ் யூஷுவல் பாரு கண்ணை பார்த்துக்கிட்டே அவன் முந்தானியில் கை தொடைக்கிறாரு. பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிகிற டைமுக்கு ஷாம் வராரு. ஆதி பாரு முந்தானியில் வாய் தொடக்கிறத நோட்டீஸ் பண்ணிகிட்டே உள்ளே வராரு. ஹாய் ஆதி. பதிலுக்கு ஆதியும் ஹாய்டா. பாரு, வாங்கண்ணா சாப்பிட்றீங்களான்னு கேட்குறா. ஷாம், இல்லைம்மா நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு. பாருவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஷாம் ஆதிட்ட பேசுகிறாரு. பாருவும் பாட்டி ரூமுக்கு போகிறா. என்ன ஆதி, புது வைஃப் புது லைஃப்னு ஜமாயிக்கிற போல, உனக்கு ஏற்ற மாமா பொண்ணு, நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுறான்னு ஷாம் சொல்கிறாரு. புலம்பாதடா, மேட்ருக்கு வான்னு ஆதி சொல்கிறாரு. பதிலுக்கு ஷாம், இந்த சிந்து மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு ஓரளவு கண்டுபிடிச்சிட்ட மச்சான், ஆனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். நீ போகிற ஸ்பீடை பார்த்தா அநேகமாக உனக்கு நாலாவது குழந்தை பிறக்கும்போது தான் சிந்து என் லவ்வியை அசே பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி, ஆமாம் அவள் தொடவே விட மாட்டா, முந்தானியில் கை தொடச்சதை உன் கண்ணில் பட்டுருச்சா, இன்றைக்கி அதுக்கும் தடா போட போகிறா அப்படின்னு வாய்க்கொல்லியே முணங்குறாரு. ஷாம் அதுக்கு, என்னடா சொல்கிற, சத்தமாக பேசுடா. இல்லைடா உனக்காக நானும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன்னு ஆதி சொல்கிறாரு. அதுக்கு ஷாம், சும்மா விளையாடாத ஆதின்னு சொல்கிறாரு. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஷாமை ஓட்டுறாரு. நிஜமாக தான்டா சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் பசங்களையும் சேர்த்தே ஸ்கூலுக்கு அனுப்பலாம், நீ சீக்கிரமாகவே அதுக்கான வேலையை பாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷாம், மச்சான்
என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, ஆனாலும் நண்பனா உன்ன மாதிரி தாண்டா இருக்கணும். யூ ஆர் கிரேட் ஆதி. அப்படி மட்டும் நடந்தா ஆதின்னு உன் பேரையே என் பையனுக்கு வைக்கிறேன்டா சொல்கிறாரு. ஆதி திருட்டு முலியோட கீழே குனிஞ்சி அவருக்குள்ளேயே சிரிக்கிறாரு. ஆனால் ஆதி, உன் வார்த்தையை கூட நம்பலாண்டா, உன்னை நம்ப முடியாது. நீ காதல் செய்கிறதுல மண்ண, எப்படி பார்த்தாலும் கணக்கு சரியாக வர மாட்டேங்குதே மச்சான் அப்படின்னு யோசனையாக இருக்காரு ஷாம். அதுக்கு ஆதி, இப்படி உசுப்பெத்தி உசுப்பெத்தியே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு முணுமுணுக்கிறாரு. ஷாம், என்னடா? ஆதி, இல்லை கிளம்பலான்னு சொன்னேன்டா. ஆதியும் ஷாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளில் கையை போட்டு போக, முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா, காலம் நம் தோழன் முஸ்தஃபா அப்படின்னு பிஜிஎம் பிளே ஆகுது. அ வீக் லேட்டர் அட் நைட் இன் ஆதி ரூம். ஆதியத்தான், இன்னும் 2-3 டேஸில் எம்பிஏ என்ட்ரன்ஸ் ரிசல்ட் வந்துடும்னு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன். ஸோ நான் ஹெச்ஆர் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஜமுனா கூட அதே ஐடியாவில் தான் இருக்கான்னு பாரு சொல்கிறா. ஓ சூப்பர் பொண்டாட்டி அப்படின்னு எக்ஸைட்டட் ஆன ஆதி பாருக்கு ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்டுறாரு. பாரு பதிலுக்கு கை கொடுக்காம ஆதியவே தயக்கத்தோட பார்க்குறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஆதி, ஓ நீ தான் என் கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்னு சொல்லிட்டல, இட்ஸ் ஓகே கையை மடக்கிக்கிறாரு. எனிவேஸ் சூப்பர், இட் இஸ் மோஸ்ட் ரெப்யூட்டட் ஹானரபிள் காஸ் அண்ட் த காஸ் இன் டிமாண்ட் டூ, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணு பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி சொன்ன மற்ற விஷயம் போச்சோ போகலையோ, அவர் பார்வதின்னு சொன்னது மட்டும் காதுக்குள்ளே பளிச்சுன்னு போகுது பாருக்கு. இங்கே தான் யாரும் இல்லையே, அப்புறம் ஏன் பார்வதின்னு சொல்கிறீங்க ஆதியாத்தான்னு கேட்குறா பாரு. பாருக்குள்ள பதத்தத்தை பார்த்த ஆதிக்கு சிரிப்பு வருது. அவகிட்ட விளையாட நினைக்கிறாரு, டு பிரிங் ஹர் பேக். இல்லை, பொண்டாட்டி கூப்பிடும்போதெல்லாம் உங்ககிட்ட பொண்டாட்டி உரிமையை எடுத்துக்கணும்னு மனசு சொல்லுது. நம்ம டச் பண்ணிக்காத குட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ இனிமே நான் பார்வதினே கூப்பிட்றேன், நீ வேணும்னா ஆதின்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பாருவை ஓர கண்ணால் பார்க்குறாரு ஆதி. ஆதி இனிமே பொண்டாட்டின்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னது பாரு முகத்தில் சேஞ்சஸ் காமிக்குது. ஆதி மைண்ட் வாய்ஸில், ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டியா? இப்போ புரியுதா பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோன்னு? ஆனால் எனக்கு நீங்கள் பொண்டாட்டின்னு கூப்பிட்டா தானே பிடிக்கும்னு பாரு சொல்ல ஆதி சிரிக்கிறாரு. எனக்கும் தான் உன்னை தொட்டுக்கிட்டா பிடிக்கும்னு சொல்கிறாரு. பாருக்கு அந்த மொமெண்ட் பிடிக்கல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க மறக்காமல் ஏபி டெல் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஷேட்ஸ் 21 யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.